to Jashaliya Lifestyle. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பாஞ்சியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஜீப்ரா கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. இதுல நம்ம ஒயிட் சுகர் 1/2 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் நார்மல் சன்ஃபிளவர் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். அது வந்துட்டு 1 கப் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்ப இது கூட 1 கப் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்க போறோம். 1 கப் பால் சேர்த்துட்டு அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இப்ப இது கூட 2 டீஸ்பூன் அளவு வினிகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும் வர இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்ப நம்ம அரைச்சி எடுத்த அந்த மிக்சரை ஒரு பவுல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் அளவு மைதா நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கங்க. இது போல நல்லா நான் டைரக்டாவே ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஜலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு எல்லாத்தையும் நல்லா நம்ம இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம். எப்பவுமே நம்ம மிக்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரே சைடா தான் மிக்ஸ் பண்ணணும் இதே போல. ஸோ இப்ப மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்க அளவுக்கு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இது கூட வனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பவுலில் நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 பவுலில் நான் சேர்த்துட்டு அதே அளவுக்கு நான் இன்னொரு பவுல்லையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம 1/4 கப் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இது போல நம்ம ஜலிச்சுட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கோகோ பவுடர் எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு ஒரே பக்கமா இது போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா சாக்லேட் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு கெட்டியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா நீங்க மில்க் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு நமக்கு இது போல இருக்கணும். இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போறீங்களோ அதில் இது போல ஒரு பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் கலர் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாக்லேட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இப்படி ஒயிட் கலர் இப்படி டபுள் கலரில் மாற்றி மாற்றி நம்ம ஆட் பண்ணுறப்போ கேக் வந்து பார்க்குறதுக்கு டபுள் கலரில் ரொம்பவே அழகாக நமக்கு ரெடி ஆயிரும். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ஒயிட் கலர் இப்படி டபுள் கலரில் ஜீப்ரா கேக் நமக்கு ரெடி ஆயிடும். இந்த கேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக் யூஸ் பண்ணலை, பீட்டர் யூஸ் பண்ணலை, ரொம்பவே சிம்பிளாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களாலேயும் கேக் ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு அவன் யூஸ் பண்ணி தான் இந்த கேக் ரெடி பண்ணுறேன். நீங்கள் அவன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இட்லி குக்கர் வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு சேம் டைம் 45 மினிட்ஸ்க்கு நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும்.
இது போல ரெண்டு கலரையும் மாத்தி மாத்தி சேர்த்து ரொம்பவே அழகான ஜீப்ரா கேக் பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுல ஃபைனலா நான் சாக்லேட் கலர் சேர்த்துட்டு இதை வந்து நான் டிசைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் கத்தி யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குச்சி இல்லைனா ஃப்ரூட் பீக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இதே போல் பொறுமையாக நீங்கள் டிசைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக டிசைன் கிடைக்கும். பாருங்கள் எல்லா சைடும் நம்ம இதே போல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்குது. இதே போல் உங்களாலேயும் ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகான ஜீப்ரா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம அவனில் வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அவனை ஏற்கனவே 5 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதை வந்துட்டு ஒரு 180 degrees 45 minutes வைக்கலாம். 45 minutes அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டகாசமான அழகான டேஸ்டியான ஜீப்ரா கேக் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக் இப்போ நம்ம வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு நைஃப் இல்லைனா குச்சியை இது போல் நீங்கள் கேக்கில் வச்சிங்கன்னா நைஃப்பில் எதுவுமே ஒட்டாமல் வரும். இந்த டைமில் நமக்கு கேக் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இது பின்னாடி இருக்க பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணிடலாம். கேக் பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக டபுள் லேயரில் அழகாக கிடைச்சிருக்கு. ரொம்பவே ஸ்பாஞ்சியாகவும் இருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டான ஜீப்ரா கேக் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிள். இன்றைக்கி நம்ம எக் யூஸ் பண்ணல, பீட்டர் யூஸ் பண்ணல, ரொம்ப நேரமும் ஆகலை. சட்டுன்னு சூப்பராக நம்ம கேக் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸும் குட்டி குட்டியாக நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணாங்க. சரி அவங்களையும் நம்ம ஹாப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேக்கையும் நாங்கள் ரெடி பண்ணி இது போல் வச்சோம். பாருங்கள் அது கூட ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. இதே போல் கூட நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஜஷாலியா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Like, share, and subscribe.